அந்த எத்திக்ஸ் பேப்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு சுச்சுவேஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு தாசில்தாராக இருக்கீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் டியூட்டி டைமிங் வந்து காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். ஸோ 6 மணி ஆகிடுது. நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ் டியூட்டி முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. வெளியில் வரும்போது கரெக்டாக அங்கே கரெக்டாக 6:30 நீங்கள் வெளியில் நீங்கள் வண்டியில் வெளியில் போகிறப்போ கேட்டுக்குள்ளே ஒருத்தங்க, ஒரு வயசான அம்மா அப்போ தான் வராங்க. கையில் ஏதோ பேப்பர் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. யூத் பேப்பரு நீம் வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கன்ஃபர்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதீப். நான் வந்து சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட் டிஸ்ட்ரிக்டோட டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 2017 பேட்ச் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர். இப்போ நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க. யாரை வந்து செலக்ட் பண்ணணும், யாரை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்கக்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது. நீங்கள் அவங்க செலெக்ஷன் பண்ண இதை பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்டை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது வந்து ஒரு கேண்டிடேட்கிட்ட இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, இல்லாத பட்சத்தில் அவர் வந்து ரிஜெக்ட் செய்யப்படுறார். இல்லைன்னா அவர் திரும்பவும் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க, நீங்கள் திரும்பவும் வந்து உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறது. இதை நம்ம ரிஜெக்ஷனுங்கிறதே பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு ப்ரிலிம்ஸாக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் யூபிஎஸ்சி வந்து உங்களை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்கிறது கிடையாது. நீங்கள் அதுக்கும் அவங்க எதிர்பார்க்குற ஸ்கில் செட்டை நீங்கள் மேட்ச் ஆகும். நீங்கள் பல்வேறு ஸ்கில் உங்ககிட்ட இருக்கும், பட் ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ஸு. அது உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன். அது உங்ககிட்ட சில நேரங்களில் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாத மாதிரி அந்த ஸ்கில் உங்ககிட்ட கம்மியாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நீங்கள் யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஆல் த போஸ்ட் எல்லாமே வந்து குரூப் ஏ அண்ட் அதுக்கு மேலே உள்ள ஆல் இண்டியா சர்வீஸ் போஸ்ட் எல்லாமே வந்து பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய போஸ்ட்டு. ஸோ அவங்க மெயினாக எதிர்பார்க்குறது அந்த எந்த கேண்டிடேட் அவர் ஆஸ்பிரண்ட்டாக செலக்ட் பண்ணணுன்னாலும் அவங்களுக்கு அந்த ஹியூமன் ஸ்கில்ஸ் இருக்கா, பிஹேவியரல் ஸ்கில்ஸ் இருக்கா, அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அனலிட்டிக்கல் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தரை நான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து மக்களோட மக்களாக இருப்பாரா, மக்கள் கூட கரெக்டாக பேசுவாரா, இல்லை ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை எப்படி பார்ப்பார், அதை எப்படி அணுகுவார், அதுக்குண்டான தீர்வு சொல்கிறக்கூடிய திறன் அவர்கிட்ட இருக்கா, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே செஸ் பண்ணுறாங்க. ஓவரால் பர்சனாலிட்டியை வந்து பார்க்குறாங்க. அப்படி நீங்கள் அந்த க்ரைட்டீரியாவை மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் செலக்ட் ஆகிக்குவீங்க. இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்கில்ஸுமே வந்து இன்பார்ன் ஸ்கில்ஸ் கிடையாது. யாருமே வந்து இந்த ஸ்கில்லோட பிறந்து வர்றது கிடையாது. எல்லாமே வந்து அக்வைர்டு ஸ்கில்ஸ் தான். ஒரு லீடர்ஷிப் ஆகட்டும், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம அக்வைர் பண்ணுறோம். நம்ம ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்தது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த எஜுகேஷன் பேக்ரவுண்டு நம்ம ஸ்கில் செட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கிராஜுவலாக டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வைக்கிறாங்க எக்ஸாமினேஷனில். கேள்விகளும் அது தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின்ஸில் ஒரு சப்ஜெக்டே இருக்குது, எத்திக்ஸ்னு அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த எத்திக்ஸில் உங்களோட டிசிஷன் மேக்கிங் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க, அந்த கேள்வி அப்படி தான் வரும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க, இப்போது உங்கள் கிட்ட யாரோ ஒருத்தங்க வந்து வராங்க, வந்து எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, நான் வேணால் உங்களுக்கு வந்து பணம் தரேன். சி அந்த வேலை செய்கிறதுக்கு 1 வாரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் ப்ராசஸில். பட் அவருக்கு ஏதோ அவசரம், அவர் வராரு உங்ககிட்ட, வந்துட்டு எனக்கு 2 நாளில் அது பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு இது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மணி மாதிரி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், மணியோ கிஃப்டோ ஏதோ ஒன்று தராரு. நீங்கள் அதை அப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, இது வந்து ஒரு கேள்வி. இதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு அப்போ நீங்கள் வந்து அதுக்கு எப்படி பதில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அவங்க பதில் படிப்பாங்க. நீங்கள் அவங்க அதை நீங்கள் அழுதுற பதில் படிப்பாங்க. ஓகே உங்கள் அப்ரோச் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான ஒரு வேல்யூவேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு இன்னொரு கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த எத்திக்ஸ் பேப்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு சுச்சுவேஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு தாசில்தாராக இருக்கீங்க, வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் டியூட்டி டைமிங் வந்து காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். ஸோ 6 மணி ஆகிடுது. நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ் டியூட்டி முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. வெளியில் வரும்போது கரெக்டாக அங்கே கரெக்டாக 6:30 நீங்கள் வெளியில் நீங்கள் வண்டியில் வெளியில் போகிறப்போ கேட்டுக்குள்ளே ஒருத்தங்க, ஒரு வயசான அம்மா
அப்போ தான் வராங்க. வராங்க, கையில் ஏதோ பேப்பர் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ ஒரு அப்ரோச் என்ன, நான் என் டியூட்டி பார்ப்பேன். ஸோ என் டியூட்டி டைம் என்ன, 8 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும். ஸோ நான் டியூட்டி என் டைமை கரெக்டாக முடிச்சிட்டேன், நான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பதில் எழுதலாம். அது ஒரு விதமான அப்ரோச். பட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, உங்ககிட்ட அந்த ஹியூமனிட்டேரியன் கிரவுண்டு அந்த ஆஸ்பெக்ட் இருக்கா அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒருத்தங்க இருக்கீங்க, நீங்களே ஒரு வயசான அம்மா இருக்காங்க, ஏன்னா ஒரு உதவணும்னு தோணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க, ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, நீங்கள் இப்படி வரும்போது அப்படி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு கரெக்டான அப்ரோச் எப்படி இருக்கும், நீங்கள் வரீங்க பார்க்குறீங்க, ஏதோ கையில் வச்சுருக்காங்க, ஏதோ சொல்ல வராங்க, பட் நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா உங்கள் டியூட்டி டைம் முடிஞ்சிருது. பட் இருந்தாலும் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் கேட்டில் அப்படி இருக்காங்க, ஒருத்தங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கையோட, உங்கள் கேட்டில் அந்த வாட்ச்மேனோ யாரோ ஒருத்தர் வந்து நிறுத்திடுறாரு, இந்த மாதிரி அவங்க சாரோட முடிஞ்சிருச்சு, நீ ஏமா வரேன்ட்டு அவர் கூட சண்டை பேசிகிட்டு இருக்காரு. இதுதான் சுச்சுவேஷன். இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க தான் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் கேள்வி வரும். அப்படி வரும்போது நான் உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன வரணும், இல்லை நான் காரை நிறுத்துவேன், நிறுத்தி என்ன விஷயம்னு கேட்பேன் அந்த அம்மாக்கிட்ட, அவங்கக்கிட்ட அவங்க வச்சுருக்கிற இதை வாங்கி பார்ப்பேன், அவங்க என்ன அவங்களோட கோரிக்கை என்னன்ட்டு பார்ப்பேன், அதை வந்து அவங்ககிட்ட பேசி சொல்லுவேன், இதை எப்படி வந்து நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும், என்னென்ன வழிகள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவேன். இப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு பெரிய டைம் லாஸும் எதுவும் கிடையாது, ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து ஆகும் நீங்கள் நிறுத்தி இறங்கி போய் அந்த அம்மாக்கிட்ட பேசி வர்றதுக்கு. பட் ஆனால் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஒரு பெனிஃபிட் பாருங்கள், அவங்க ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து தாசில்தாரை பார்க்கணும்னு கிளம்பி காலையிலே கிளம்பி வந்திருப்பாங்க, பஸ் லேட்டாக இருக்கலாம், இல்லை நடுவில் வேறு ஏதாவது பிரச்சனைனாலும் அவங்களால கரெக்டாக டைமுக்கு வர முடியாமல் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு முன்ன பின்னா வராங்க. ஜஸ்ட்டு அந்த டைமுக்குள்ளே அவங்க வரலங்கிறதுனால அவங்கள வந்து நம்ம பார்க்காம போனோம் அப்படின்னா, அவங்க திரும்ப ஊருக்கு போயிட்டு அடுத்த நாள் அவங்க திரும்ப வரணுன்னா அவங்களுக்கு பஸ்ஸுக்கு எவ்வளோ செலவாகும், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வர வழியில் சாப்பாட்டுக்கு எப்படி செலவு பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் திங்க் பண்ணணும். இதெல்லாம் தான் திங்கிங். இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டைமில் நீங்கள் நிறுத்தி அப்படி கேட்டு அவங்க என்ன குறைய அந்த பெட்டிஷனை ஏதோ வாங்கிட்டு அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணணுமோ, அது யாருக்கு அனுப்பணும் அந்த பெட்டிஷனை அப்படின்னு எழுதி அந்த அம்மாவுக்கு நீங்கள் சொல்லி அனுப்புனீங்க அப்படின்னா, அவங்க ஒரு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பர்சனலாக. ரெண்டாவது, அந்த அதிகாரி மேலே ஒரு நல்ல மதிப்பு வரும் அந்த அம்மாவுக்கு. அதை விட முக்கியம், சர்க்கார் கவர்மெண்ட் மேலே அவங்களுக்கு மரியாதை வரும். அவங்க போய் என்ன சொல்லுவாங்க, உங்கள் பேர் என்ன வேணாலும் இருக்கட்டும், கார்த்திகேயனோ சுந்தரவதனமோ ஏதோ உங்கள் பேர் இருக்கட்டும், பட் ஆனால் அவங்க வந்து அவங்க நல்லா பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தாசில்தார் போனேன், அவர் வந்து என்னோடய இதை வந்து கேட்டுக்கிட்டு நல்லா பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த என்ன ஆகுது, தாசில்தார் யாராக இருக்கட்டும், அது பீட் அ மேன் உமன் யாராக இருந்தாலும் அந்த பதவியோட பேர் வந்து அந்த அம்மா மூலமாக அந்த ஊர்லேயும் இதுலேயும் வந்து நல்லாயிருக்கும். அப்போ என்ன, இன்டைரக்டாக வந்து கவர்மெண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிய வருது. ஸோ இதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பண்ணுறது எப்படி வந்து உங்களை பர்சனலாக உங்களுக்கு ஒரு மனசந்தோஷத்தை விட அரசாங்கத்துக்கு எப்படி ஒரு நல்ல பேர் வருது அப்படிங்கிற மாதிரி ப்ராட் திங்கிங் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் கவர் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா, இப்போ படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அந்த ஆன்சர் படிக்கிறவங்க, ஓகே நம்ம பாருங்கள் நம்ம கேட்ட இந்த மாதிரி கேள்வி, ஆனால் இந்த பையனோ பொண்ணும் இந்த மாதிரி எப்படி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பையனோ பொண்ணும் வந்து நம்ம சிவில் சர்வீசஸில் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மக்களுக்கு வேண்டிய நல்லது வந்து பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஒரு மார்க்கும் அதிகமாக இருக்கும், உங்களோட அடுத்த லெவலில் செலக்ட் ஆகிறதுக்கும் வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வந்து இது கவர்மெண்ட் வந்து எதிர்பார்க்கறது வந்து இந்த மாதிரி உள்ள கேண்டிடேட்ஸ் தான். ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு ப்ரிலிமினரி அது இப்படி தான் இருக்கும். மெயின்ஸில் இன்டர்வியூவில் அதே மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். அதே மாதிரி இன்டர்வியூவில் போனாலும் அதே மாதிரி தான். நான் இப்போ எத்திக்ஸில் எப்படி ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சுச்சுவேஷன் சொன்னனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்வியூலையும் கேட்பாங்க. உங்கள் நேரில் உங்கள் முன்னாடி உட்கார வச்சுட்டு கேட்பாங்க.